தினம், திருமண தினம். இந்த தினமெல்லாம் ஒரு சிறந்த தினம் இல்லைங்க. ஆண்டவனுடைய படைப்பில் எல்லா நாளும் ஒரு இனிய நாளாகவே எடுத்துக்கலாங்க. இப்போது பொதுவாக ஒரு திருமணத்துக்கு போகிறோமுங்க, அந்த திருமணத்தில் தாலி கட்டுறாங்களோ இல்லையோ எல்லாரும் எங்கே போயிடுறாங்க, டைனிங் கால் போயிடுறாங்க. ஆனால் டைனிங் கால் போனால் உள்ளே விட்டதுமே கதவை சாத்திடுறாங்க, அந்த இடத்துல 50 பேர் நிற்கிறாங்க சார். ஆனால் கியூவில் சாப்பிடும்போது பாருங்கள், அடுத்த பந்தியில் சாப்பிட்றவன் முதுகுக்கு பின்னாடி நின்று எட்டி எட்டி பார்க்குறானுங்க, எப்படா சீக்கிரம் சாப்பிட்டு முடிவாங்கன்னு. நம்ம கவிஞன் ஒருத்தன் பாடி வச்சான், கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். இப்படி அந்த கல்யாண வீட்டில் வயிறார சாப்பிட்ற எல்லா நாளும் ஒரு இனிய நாள் தான் சார். ஆனால் நம்ம மக்கள் சாப்பிட்றதுக்காகவே எத்தனை வகையான உணவை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. டீ, காபி, பீடி, சிகரெட்டு, வெத்தலை பாக்கு, இட்லி, தோசை, ரோஸ்ட், புரோட்டா, வெண்பொங்கல், பூரி செட்டு, வடை, போண்டா, பஜ்ஜி, மெதுப்பக்க வடை, ஆம வடை, உளுந்து வடை, தயிர் வடை, காராச்சேவு, காராபூந்தி, பாதுசா, அல்வா, லட்டு, ஜிலேபி, மைசூர்பா, பால்கோவா பண்ணு, பச்சரி சாப்பாடு, சாம்பூசணிக்காய் கூட்டு, கடலைப்பருப்பு, தயிர், மோர், நெய், ஊறுகாய், உப்பு, பப்படை, அப்பளம், கேரட் பல், பீன்ஸ் பல், கொத்தவரங்காய் பல், முருங்கைக்காய் பொரியல், மா, பழம், வாழை, அகத்துக்கீரை, அரைக்கிற, சிரிக்கிற, வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, கொக்கறி, மீன்கறி, எறும்புக்கறி, பன்னிக்கறி, தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், வெந்தய சாதம், மல்லி சாதம், கீரை சாதம், சாம்பார் சாதம், சில்லி சிக்கன், சில்லி மஞ்சள், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கோலா, குஸ்கா, தம்ஸ் அப், பேண்டா, வெண்ணில் ஐஸ்கிரீம், சம்பாரவ, கோதுமை ரவ, பட்டை ரவ, சில்லி தந்தூரி, சில்லி மஞ்சள், சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, சில்லி இட்லி, சில்லி 65, ஜிஞ்சர் சிக்கன், சோள தோசை, கம்பு தோசை, ராகி தோசை, நான், பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், கீர்மில், சாம்பலட், ஆப்பாய், ஃபுல் பாயில், அடை ரவ தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை, குடிப்பணியார சந்தக, எலுமிச்சம் சேவை, தக்காளி சேவை, ஆப்பம், இடியாப்பம், கொழா புட்டு, சுண்டல் குழம்பு, கார குழம்பு, வெந்தய குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, மணத்தக்காளி குழம்பு, ரோஸ் மில், ஜவ்வரிசி பாயாசம், ரஸ்னா, பாதாமி பால், பாதாமி கீர், பானிபூரி, பேல்பூரி, கட்லை, பொரி, கடலை, சுண்டல், காரப்பொரி, மசால் பொரி, பூண்டு பொரி, மிளகு பொரி, ரஸ்தாளி பழம், பூம்பழம், மிருப்பாச்சி பழம், பீடா, இதையெல்லாம் சாப்பிடக்கூடிய மக்கள் அந்த ஆனந்தமா நினைக்கிறான சார், அந்த நாள் தான் சார் இனிமையான நாள். அதாவது இவ்வளவையும் சாப்பிட்டு கடைசியில பீடா, அதை போடாட்டா போடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இத்தனை சாப்பாடு ஐட்டத்தை வாழ்நாளையே இத்தனை நாம் பார்த்துருப்போனான்னு டவுட்டிய. தலைவரே, இவ்வளோ சொன்னீங்களே, முக்கியமான நம்ம சரக்கு ஐட்டத்தை விட்டுட்டீங்களே ஐயா, விட்டுட்டீங்களே ஐயா. சான்றோர்கள் மத்தியில் நல்லதை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் அவர் ரசிகராக இருப்பார் போல் இருக்கு. பீர், பிராண்டி, ரம்மு, ஜின்னு, விஸ்கி, கல், பனங்கல், தென்னங்கல், ஈச்சங்கல், சாராயம், பட்டை சாராயம், கள்ள சாராயம், முந்திரி சாராயம், ஆந்திர சரக்கு, கஞ்சா சார். ஐயா நீங்க தான் பெரிய குடிமகன் ஐயா. அப்படி ஐயா, அவரு சொல்ற மாதிரி அந்த குடிமகன் நான் அல்ல, நான் தமிழ்நாட்டில் படிச்சு தமிழை கற்ற தமிழ் குடிமகன். தொல்காப்பியத்தில் இருக்கின்ற நற்கருத்துக்களை எடுத்து தூற்றுவேன், சங்கத்தமிழால் சாடுவேன், பைந்தமிழால் பகிர்வேன், இயற்தமிழால் இயம்புவேன், நற்றமிழால் நவில்வேன், முத்தமிழால் மொழிவேன், செந்தமிழால் செப்புவேன், அடைமொழியால் எல்லோரையும் அன்போடு பார்க்கின்றேன், அன்னை மொழியால் அன்பை வெளிச்செழுத்துவேன், தாய் மொழியால் தர்மத்தை நிலை நாட்டுவேன், தாய் தமிழ் தொடக்கப்பள்ளியால் தமிழை வளர்ப்பேன், வண்ணத்தமிழால் வரவேற்பேன், கன்னித்தமிழால் கடமையாற்றுவேன், அருந்தமிழால் ஆற்றலை பெருக்குவேன், ஞானத்தமிழால் நான் வல்லமை பெறுவேன், இசை தமிழால் இசை முழங்குவேன், தெய்வ தமிழால் தெய்வத்தின் திருவடியை பற்றுவேன், முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் எப்படி இனிமை சேர்க்கின்றதோ அதுபோல எல்லா மக்களும் வாழ்வது ஒரு இனிமையான நாளே என்று சொல்கிறேன். நன்றி. சங்கத்தமிழை தங்கத்தமிழை எங்கத்தமிழை இந்த மேடையில் முழங்கிய தமிழ் குடிமகனே நீ வாழ்க. ஐயா ஒரு கேள்வி, சமையல் எத்தனையும் சொன்னீங்களே, இதை சமைச்சு போடுற பெண்கள் நாங்க தாங்க ஐயா, அதனால அந்த பெண்கள் தினம் தான் ஐயா சிறந்த நாள். ஆண்டி, வீட்டுல நீங்க சமைச்சு போறீங்க, ஹோட்டல்ல சமைச்சு போறது ஆம்பளைங்க தான். ஒரு நிமிஷம், பல பேர் வீட்டிலேயே சாப்பிடுறது இல்லை, ஹோட்டல்ல தான் சாப்பிடுறாங்கன்னு சொல்லாம சொல்றியா? ஹோட்டல் சாப்பாடு போனாக்கா காசு கொடுத்தா கிடைக்கும், வீட்டு சாப்பாடு மனசை கொடுத்தாதான் கிடைக்கும். நாம என்னமோ பொதுவாக நினைக்கிறதோ ஆண் பெண் இருபாலார் தான் இருக்காங்கன்னு. இன்னைக்கு இருக்கிற மக்கள் எத்தனை வகையில் இருக்காங்க தெரியுங்களா?
அறிவு, பேரறிவு, நுண்ணறிவு, மெய்யறிவு, அறிவில் சிறந்தவன், அறிவில் தேர்ச்சி பெற்றவன், அறிவில் வளர்ச்சி உடையவன், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், மடாதிபதிகள், முனிஞான வீரர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள், நல்லவன், கெட்டவன், அயோக்கி பயன், பஞ்சமா பாதகம், துரோக செயல் பண்றவன், மதுப்பித்தன், மாதுப்பித்தன், சூதுப்பித்தன், கொலை, களவு, கல், காமம், பொய் பேசுறவன், அம்மா அப்பாவை அனாதீனத்தில் விடுறவன், அம்மா அப்பாவை அம்போன் விட்டுட்டு போறவன், பொண்டாட்டி பேச்சு கேட்டு அவ பின்னாடியே போறவன், சாமியே கும்பிடாதவன், கொணசிரிப்பு சிரிக்கிறவன், அல்லப்பாரு பார்க்கறவன், மேலே பார்க்கறவன், கீழே பார்க்கறவன், தரித்திரம் பிடிச்சவன், நெகம் வெட்டாதவன், பீட பிடிச்சவன், தெல்லவாரி தெருப்பொறிக்கி மொள்ள மாறி முடிச்சவைக்கு உருட்டு பெரட்டு திருட்டு, உத்தமிப்பெண், பத்தினி பெண், குலமகள், குடும்பஸ்திரீ, ஒழுக்கமுடைய பெண்கள், நல்ல பெண்கள், குடும்ப பாங்கான பெண்கள், சாதனை புரியிருக்கின்ற சான்றோர்களுடைய புதல்விகள், பாரதி கண்ட புதுமை பெண்கள் மற்றும் ஓடுகாலி, மலடி, மூதேவி, அடங்காப்பிடாரி, வாயாடி, வெறிஞ்சிருக்கு. இன்னொரு 60 பேர் இருக்காங்க, அதை சொன்னா காதெல்லாம் ரொம்ப வலிச்சிருங்க, அப்படி இருக்காங்க. ஆனால் ஐயா அவர்களே, இத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிற இந்த சமுதாயத்தில் அந்த மக்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் மனைவிங்க இன்னைக்கு காலையில, நேற்றுக்கு காலையில் நான் கூட அடுக்கு மொழி பேசி பார்த்துருக்கிறேன், நீ அடுக்கிக்கிட்டே போகிற மொழி இன்னைக்கு தான். வாழ்த்துக்கள் ஐயா. நேற்று காலையில் மனைவி என்னை கூப்பிட்டா, மாமா இங்கே வாங்க, பைப்பில் தண்ணி வந்து 4 நாள் ஆச்சுன்னா, அதுக்கு நான் என்னமா செய்யணும்னு. மாமா அந்த பெரிய குழாய் உடஞ்சி போச்சாமா, அதனால் அரசாங்க லாரியில் தண்ணி கொண்டு வந்து விடுறாங்க, போய் பிடிச்சிட்டு வாங்கண்ணா. நானும் மனைவி சொன்னான்னு ஒரு குடத்தை கொண்டு போய் எம்டி குடத்தோடு நின்றுட்டு இருந்தேன். நல்ல தண்ணி லாரி வந்து அப்படி திரும்பி நின்று பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டாம பாருங்க, ஒரே ஆம்பளை பொம்பளை கூட்டம் முட்டி மோதி பிடிக்கிறாங்க. நானும் என் மனைவி சொன்னாங்கிற நம்பிக்கையில் உள்ள நுழைஞ்சு பிடிச்சினுங்க ஐயா. வெளியே வர்றேன், என் குடத்தையும் காணும், என் இடுப்பு வேட்டியும் காணும். பேந்த பேந்த முடிச்சுட்டு போய் என் மனைவி முன்னாடி நின்ன, என் மனைவி சனினே நீ எல்லாம் எனக்கு வந்து வாழ்க்கப்பட்டு தொலைஞ்சன்னு அப்படி புடவை எடுத்து இடுப்புல சொருவுனேன். என் மனைவி அந்த நல்ல தண்ணி லாரி நோக்கி ஓடுனாங்க. என்ன குடம் கூட இல்லாமல் ஓடுறாளேன்னு நானும் பின்னாடியே ஓடினேன். போன வேகத்தில் மனைவி என்ன செஞ்சா தெரியுங்களா, மழை மழை மழைன்னு அந்த நல்ல தண்ணி லாரி கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு ரெண்டு குடம் தண்ணீர் பரபரபரன்னு இது மாதிரி 6 வேட்டி உருவிட்டு வந்தாங்க. அப்படி உருவன வேட்டி 22 நீளம் போட்டு காஞ்சிட்டு இருங்க பாருங்க. என் மனைவிக்கு 2 குடம் தண்ணீர் இனிமையான நாள், எனக்கு 22 வேட்டி கிடைச்சதுங்க. அதைத்தானுங்க நான் இனிமையான நாள்னு சொல்றேன் ஐயா அவர்களே. ஆனா பாருங்க, என் மனைவி என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடுவா, அடியில் சேதி சொல்லி அவனியில் தேதி வச்சு சேதி சொன்ன மண்ண வருதான், இப்படியே பாடிட்டு கடைசியில் ஒரு வரி சொல்லுவா, ராசாவே நீ வேணும் 7 ஜென்மந்தானா. முந்தா நாள் கோயிலுக்கு கூட்டிட்டு போனுங்க, அர்ச்சகர் திருநீர் சந்தனம் குங்குமம் கொடுத்தார், நான் அழகா எடுத்து நெத்தியில பூசிட்டேன். என் மனைவி திருநீரை மட்டும் பூசணுவா, குங்குமத்தை எடுத்து இந்த தங்கத்தாளான ஆம்பளை கட்டியிருக்காம்பார் தாளி, அதுல வச்சு அமுக்குற ஐயா. நான் எதுக்குன்னு கேட்டேன், என் மனைவி சொன்னா இற்றைக்கும் 7 பிறவிக்கும் இந்த இழிச்சவாயனே புருஷனா வரணும். ராசாவே நீ வேணும் 7 ஜென்மந்தா. ஆனால் இன்னைக்கு செய்கிற ரூட்டி கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒரு மனிதன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்க. ஜேபி சந்திரபாபுன்னு ஒரு நடிகருங்க, ஜேபி சந்திரபாபு என்ற நடிகருக்கு காலையில் கல்யாணம், இரவு 9 மணிக்கு அந்த புது பெண் வெள்ளிச்செம்பில் வெது வெது வெதுன்னு பசும்பால் கொண்டு போய் அப்படியே அத்தான் என்று கொடுக்க வேண்டியவ அண்ணான்னு கூப்பிட்டாங்க. ஜேபி சந்திரபாபு கேட்டான், என்னம்மா முதல் இரவில் கட்டின புருஷனை அண்ணான்னு கூப்பிடுறியான்னு கேட்டபோது அந்த பெண் சொன்னா, நான் 5 வருடமாக ஒரு வாலிபனை காதலிச்சேன், மனசார விரும்பினேன், எங்கள் அப்பா பிரித்து பெரிய நடிகர்னு உன் தலையில் கட்டிட்டாருன்னு சொன்னபோது சந்திரபாபு அந்த கைப்படாத ரோஜாவை அந்த பெண் யாரை விரும்பினாலோ அந்த காதல் மடியில் சாய்வதில் இன்பம், தன்னை உணர்ந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம், பெரும் பேரின்பம். அவர் தான் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் இது மாதிரி மனிதன் நடந்து கொண்டா தினமும் இனிமையான நாள்னு சொன்னார். ஆனால் ஐயா அவர்களே, ஒரு புதுமையான செய்தியை சொல்றேன். என்னுடைய திருமணம் எப்படி நடந்தது தெரியுங்களா, உலகத்திலேயே ஒரு சிறந்த திருமணங்க. ஒரு திருமணத்துக்கு மொய் வைக்க போனேன்,
ஆனால் ஒரு உண்மையான ஒரு 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 புது ட்ரெஸ் கூட இல்லை, அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை தான். அதோடு போன போது அந்த மாப்பிள்ளை அந்த இரவோடு இரவு அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஓடிட்டான். ஆனால் காலையில் அந்த பெண் மணப்பெண் கண் கலங்கி நின்னான். அவங்க அப்பா கிட்ட போய் நான் கேட்டேன், நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு. அப்படி புதுமையான திருமணம் செஞ்சவன் தான் இந்த வானொலி தங்கவே. அந்த இரவுங்க முதல் இரவு என் மனைவி அப்படியே அந்த முதல் இரவுல அழுதுகிட்டு இருந்தா, நான் என்ன பாணம் தெரியுங்களா, ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்தும் ஜல்லாடுதே ஆனந்தம் தேடுதே ஓ என்று அந்த இரவு முதல். ஐயா அவர்களே, இன்று இருக்கக்கூடிய இந்த இரவு வரையிலும் ஒவ்வொரு நாளும் என் மனைவியோட இனிமையான நாளாக தான் நான் கொண்டாடிட்டு வர்றேன். வாழ்க. ஆனால் ஐயா, ஒரு புதுமையான செய்தியை இந்த சேலம் வாழ் மக்களுக்கு சொல்லி நான் விடைபெறுறேன். பாருங்க, உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகாரா நதி அமெரிக்காவில் இருக்கு. ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் நுழைவாசல்ல உலகமெங்கும் இருக்கக்கூடிய 3339 மொழியில் எழுதலை, தமிழ் மொழியில் தான் அந்த நயாகாரா நதியினுடைய என்ட்ரன்ஸ் நுழைவாசல்ல அழகாக ஒரு கல்வெட்டில் வருக வணக்கம்னு எழுதியிருக்கான். ஏன் தெரியுங்களா, இங்கிருந்து தமிழ்நாட்டு அறிஞர் ஒருத்தர் அங்கே போனார், வெள்ளக்காரர் ஒருத்தர் அங்கே நின்னார், ஐயா இங்கே வாங்க, உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகாரா நதிக்கு முன்னாடி உங்கள் எழுத்தில் 26 ஆங்கில எழுத்துல வெல்கம் எழுதியிருக்கலாம், ஏன் எங்க தமிழ் மொழியில வருக வணக்கம் எழுதியிருக்கீங்கன்னு சொன்னபோது அந்த வெள்ளக்காரர் சொன்னார், ஐயா தமிழ் அறிஞரே, உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகாரா நதி எங்கள் நாட்டிலே உள்ளது, உலகத்திலேயே உயர்ந்த மொழியான தமிழ் மொழி உங்கள் நாட்டிலே உள்ளது, உயர்ந்த நதியும் உயர்ந்த மொழியும் ஒன்றாக இணையட்டும் என்பதற்காக வருக வணக்கம் எழுதியிருக்காங்க. நாங்கள் அப்படிப்பட்ட உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள், தமிழ் சான்றோர்கள், அந்த தமிழ் தாங்கிய நெஞ்சங்கள் மற்றும் உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் ஆணும் பெண்ணும் எல்லோரும் பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி வானிதழ், ஒன்ஷங்காந்தன், ஆம்பல், அனிச்சம், தன்கைய குவளை, குறிஞ்சி, வெச்சி, செங்கோடுவேரி, தேமா, மணிச்சிகை, உருதுநாறு, அவிழ்கொத்து, உந்துள், கூவிலம், எரிபுறையெருளம், சுள்ளி, கூவிரம், வடவனம், வாகை, வான்புங்குடசம், எருவை, செருவிலை, மணிப்பூங்கருவிலை, பைனி, வாணி, பல்லினர் குரவம், பசும்படி, வகுளம், பல்லினர் காயா, விரிமலர் ஆவிரை, வேரல், சூரல், குறுகி புழை, குறுநருங்கண்ணி, குறுகிளை, மருதம், விரிப்பூங்கோங்கம், ஓங்கம், திலகம், தேங்கமிழ் பாதிரி, செறிந்தி, அதிரல், பெருந்தன் சண்பகம், கரந்தை, குளவி, கடிக்கமல் களிமா, தில்லை, பாலை, கல்லுவர் முல்லை, புள்ளை, பிடவம், சிறுமாரோடம், வாழை, வள்ளி, நீல்நல்லைதல், தாளை, தளவம், முள்தாட்டாமரை, ஞாழல், மவ்வல், நறுந்தன் கோகிடி, சேடல், செம்மல், சிறுசங்குரளி, கோடல், கைதை, கொங்குமுதர் நறுவாலை, காஞ்சி, மணிக்குலைக்கல் நெய்தர், பாங்கர், மராம், பல்பூம், பிண்டி, வஞ்சி, பித்திகம், சிந்துவாரம், தும்பை, துளாகை, சுடற்பூந்தோன்றி, நந்தி, நரவம், நரும்புன்னகம், பாரம், பீரம், பைங்குறுங்கத்தி, ஆரம், கால்வை, கடியிரும்புன்னை, நரந்தம், நாகம், நல்லூர் லாரி, மாயிருங்குருந்தும், வேங்கையும், இந்த 99 மலர்களோடு என் உள்ளத்திலே இருந்து எழக்கூடிய அன்பு என்ற அந்த பூவையும் சேர்த்து 100 பூக்களோடு இந்த அரட்டை இறங்க ரசிகர்களும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி எனது பணிவான கனிவான வணக்க மலர்களை காணிக்கை மலர்களாக்கி சமர்ப்பித்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அறிவின் பெட்டகம், அறிவின் களஞ்சியம், அறிவுக்கோர் துருவ நட்சத்திரம், அறிவுக்கோர் உலக கஜானாவின் அணைக்கட்டு பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி என்னை எதிர்த்து பேசினாலும் இந்த பெண்ணுக்கு சில நாட்களில் திருமணம் ஆகட்டும் என்று வாழ்த்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, 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 நன்றி. வாழ்த்துக்கள். இந்த கனிமொழி, கவிமொழி, கண்ணல் மொழி, காவிய மொழி, தென்மொழி, தேன்மொழி, தவிட்டாமொழி, தேயாமொழி, என்னுடைய சங்கத்தமிழ், தங்கத்தமிழ் கொண்டு சிங்கத்தமிழனாக உரையாற்றிய தங்கவேலே, நீ வாழ்க, வாழ்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகத்திற்கும், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், மாயில்யம், மகம், முத்திரம், அத்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அமிஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி,
என்று அத்தனை 27 நட்சத்திரங்களையும் பாராயணம் செய்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று 12 ராசிகளையும் கத்தறிந்து பாரப்பா பகலவனும் தனிசை பாம்பு ரெண்டும் பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூறப்பா குமரனவனை கண்டால் குமலகத்தில் புலி கண்ட பசு போல் ஆவர் என்று என்னுடைய புலிப்பாணி பாடினானே அத்தனை கோள்களை பற்றி படித்த நான் என்னுடைய தமிழ் என்னுடைய செவ்வாயை என்னுடைய தமிழ்த்தாயை போற்றிய உன்னுடைய இதழ் வாழ்க என்று இந்த ரோஜா இதழ் கொண்டு வாழ்த்துகிறேன். எந்த நாள் இனிய நாள் வாழ்வில் நல்ல நாள் என்ற தலைப்பிலே எடுத்துக்கொண்டால் குழந்தைகள் தினம் என்றும் மகளிர் தினம் என்றும் திருமண தினம் என்றும் ஏன் ஆசிரியர்கள் தினம் என்றும் தியாகிகள் தினம் என்றும் உழவர்கள் தினம் என்றும் இல்லை சுற்றுப்புற சூழல் தினம் என்றும் இல்லை இல்லை முட்டாள்கள் தினம் என்றும் எல்லா நாள்களுமே நல்ல நாள்தான் வாழ்வில் இனிய நாள்தான் என்றும் இத்தனை தலைப்பிலே எல்லோரும் மலைக்கக்கூடிய அளவுக்கு அவர் அவர்கள் உரையாற்றினார்கள். இத்தனை தினம் சொன்னார்கள். இவர்கள் எல்லாம் தினத்தை பார்த்தார்கள். ஆனால் நான் எதை பார்க்கிறேன் என்று சொன்னால் மனிதனின் மனத்தை மட்டும்தான் பார்க்கிறேன். மனத்தை வைத்துத்தான் தினத்தை தீர்மானிக்க வேண்டும். இங்கே ராஜேந்திரன் ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம் அல்லவா, அந்த முட்டாள்கள் தினத்தை பற்றி இங்கே வாதிக்க வந்தார். நான் என்ன சொல்றேன்னா ஒரு முட்டாளா பிறக்கிறானா இருக்கிறானா என்பதுதான் என்னோட கேள்வி. சுய புத்தி இருக்கணும் இல்லை அடுத்தவன் சொல்லி கொடுத்தா சொல் புத்தி இருக்கணும். சுயமாவும் புத்தி இருக்காது, சொன்னாலும் புத்தியில ஏத்திக்க மாட்டேன் நான் முட்டாளா தான் வாழுவேன்னு அவன் முரண்டு பிடிச்சா அவனால் அவனுக்கும் உதவிகரமாக இருக்க மாட்டான், தன்னோட குடும்பத்துக்கும் உதவிகரமாட்டா இருக்க மாட்டான், வீட்டுக்கும் பயன்பட மாட்டான், நாட்டுக்கும் பயன்பட மாட்டான். அப்படி உள்ள ஒரு முட்டாளுக்கெல்லாம் ஒரு முட்டாள் தினம் தேவையா? அதனால் அந்த முட்டாள் தினத்தெல்லாம் தூக்கி ஓரங்கட்டிடலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் தினம், இந்த சீமா போன்ற குழந்தைகள் பேசும்போது குழந்தைகள் தினத்தை கொண்டாடணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் சேலத்தில் பார்க்கிறேன், சென்னையில் பார்க்கிறேன், ஏன் கோவையிலே பார்க்கிறேன், கையில கை குழந்தையை கொளுத்துகின்ற வெயிலிலே வைத்துக் கொண்டு பெண்கள் பிச்சை எடுக்கிறார்கள். ஒரு தீவிரவாதி கடத்தும் போது ஒரு அப்பாவியை கையிலே கடத்தி வைத்துக் கொண்டு அவன் தீவிரவாதம் செய்கிறானே, அதை போல ஒரு குழந்தையை கொளுத்தும் வெயிலிலே வைத்துக் கொண்டு இந்த பிச்சை எடுக்கிறார்களே, இதை பார்க்கும் போது குழந்தைகள் தினமா கொண்டாட முடியுமா? ஏன் குழந்தை தொழிலாளர்களை ஒழித்து விட்டோமா? சிவகாசியிலே தீப்பெட்டி தொழிற்சாலைகளிலே குழந்தைகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்களே, அந்த குழந்தை தொழிலாளிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்களே, கொத்தடிமைகளாக அவர்களை வதைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த குழந்தைகளை வாட்டி வதைக்கும் போது குழந்தைகள் தினமா எப்படி கொண்டாட முடியும்? சரி, திருமண தினம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அம்மா பேசுறாங்க, காதல்னு வந்துட்டா காதலுக்கு மட்டும்தான் கண்ணு இல்லை. காதல் வந்து மதத்தை பார்க்காது மனத்தை தான் பார்க்கும், இனத்தை பார்க்காது இதயத்தை தான் பார்க்கும். விட்டு கொடுத்தால் வாழ்க்கை எல்லாம் கரெக்டு, அது வாழக்கூடிய பெண்ணுக்கு. ஆனால் வரதட்சணை என்ற அரக்கன் இருக்கின்ற காரணத்தால் வரதட்சணையே கொடுக்க முடியாமல் 40 வயதுகள் ஆனாலும் 50 வயது ஆனாலும் திருமணத்தையே எண்ணி பார்க்க முடியாமல் முதிர்கன்னிகள் வாழும் இந்த நாட்டிலே என்ன திருமண தினம்? இன்னொரு பக்கம் அவங்க கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆன கையோட விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாத காரணத்தால் மன வாழ்க்கையை முறித்துக் கொண்டு நீதிமன்ற வாசலிலே எத்தனை பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் திருமண வாழ்க்கையை தொலைத்தவுடன் இதயம் உடைந்து எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் போது சிலர் நல்ல விதத்திலே வாழக்கூடியவர்கள் திருமண தினம் கொண்டாடினால் கூட அந்த தினத்தை பார்த்து நம்மால் திருமண தினத்தை கொண்டாட முடியவில்லையே என்று திண்டாடும் இதயங்கள் இருக்கும் போது திருமண தினத்தை என்னால் எப்படி மற்றவர்கள் கொண்டாட முடியும்? அம்மா சொன்னாங்க மகளிர் தினம் மகளிர் தினம்னு, வர ஆட்சியாளர்கள் எல்லாம் மகளிருக்காக சொல்கிறார்கள். இந்திய திருநாட்டில் இந்தியாவை இந்திரா காந்தி அம்மார் ஆண்டதற்கு பின்னால், உத்தரப்பிரதேசத்திலே மாயாவதி இன்றைக்கு ஒரு புதிய சரித்திரத்தை படைத்ததற்கு பின்னால்,
ஏனையா பாராளுமன்றத்தில் 33% இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறதுக்கு இன்ன சட்டை ஏத்த முடியல? ஏன் ஏத்த முடியல? மகளிர் தினம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியல. சரி, ஆசிரியர் தினம், ஆசிரியர்லாம் நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் உருவாக்கினார் அப்படி அந்த பொண்ணு பேசுறது. ராதாகிருஷ்ணனை போன்ற நல்ல ஆசிரியர் இருந்தால் பரவாயில்ல. இங்கே பத்மநாபன் கேட்டாரு, டியூஷன் வைக்கிறவனுக்கு ஒரு சட்டம், டியூஷன் வைக்காதவனுக்கு ஒரு சட்டம் என்று. நல்லாசிரியரை மதிக்கிறோம், ஆனால் மாணவர்களை அங்க கூட சேவைக்காக வாடக்கூடிய நல்லாசிரியரும் இருக்கிறார்கள், தேவைக்காக வாடக்கூடிய சில கெட்ட ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அங்க பார்க்கும்போது இந்த ஆசிரியர் தினத்தையும் எப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களை பார்த்துட்டு எப்படிங்க கொண்டாட முடியும்? எல்லாத்துக்கும் மேல தியாகிகள் தினம்னு சொன்னாரு. என்னுடைய இந்தியன் ஏழையாக இருக்கக்கூடியவன் ஆடை போடவில்லை, கந்தை அணிகிறார் என்று இடுப்பிலே கந்தை கட்டி இந்தியாவின் தந்தை என்று வாழ்ந்த மகாத்மா காந்தியை வெள்ளைக்காரன் சுட்டு வைக்கவில்லை. சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் இந்தியாவின் சுதந்திர மண்ணிலே இந்தியரே சுட்டு வைத்தினார்களே, நியாயமா? வெள்ளைக்காரனிடமிருந்து கிடைத்தது சுதந்திரம், இன்னும் சில கொள்ளைக்காரர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்களே, இந்தியா சிதைந்து கொண்டிருக்கிறதே, அது நெருடுகிறது, அது உள்ளத்தை நெருடுகிறது. தியாகிகள் தினம் எப்படி கொண்டாடுறது தெரியல. சுற்றுப்புற சூழல் தினம், நம்ம சொன்ன மாதிரி 2050 மரமே இருக்காது, தொலைநோக்கு சிந்தனையே இல்லாம மரத்தை வெட்டுறான், குழி தோண்டி புதைக்கிறான். திருச்சியிலேருந்து கேம்பியன் ஸ்கூல்லேருந்து சூசைராஜ் வந்தார், 10,000 மரக்கன்றை நட்டார். மரங்களை வளர்க்கக்கூடிய சூசைராஜை போன்ற கருணை உள்ளங்கள் இருந்தால்தான் மரங்கள் வளரும். சுற்றுப்புற சூழல் இருந்தால்தான் விவசாயம் தழைக்கும். அதனால சுற்றுப்புற சூழல் தினத்தை ஒரு பக்கம் மனதில் எடுத்துக்கொண்டாலும், சுற்றுப்புற சூழல் எங்க வாழும்? மாசு கட்டுப்பாடு இருக்கிறதா? இல்லை. அங்க அந்த தினத்தை சும்மா பேரு கொண்டாடலாம். ஆனால் உழவர் தினம் என்று சொன்னாரே, அந்த உழவன் தான் இந்த உலகத்துக்கு அச்சாணி. நீங்க சொல்றீங்க தியாகி, இந்த நாட்டுக்கு தியாகின்னு சொல்றாங்களே, கதர் சட்டைக்காரன் கூட சோறு இல்லாவிட்டால் கதறி விடுவான். இந்த உணவுக்காகத்தான் மனிதன் ஓடுகிறான். மனிதன் உயிருக்காக வாழ்கிறானா இல்லை வயிறுக்காக வாழ்கிறானா? உயிருக்காக வயிறா இல்லை வயிறுக்காக உயிரா? சிந்திக்கணும். இந்த வயிற்றுக்காக தான் மனிதன் போராடுறான். இவங்க எல்லாருக்கும் ஆதாரம் உணவு, அந்த உணவுக்கு ஆதாரம் யாரு? உழவன். உழவன் தான் இந்த உலகத்தின் அச்சாணி. அவன் சேத்துல காலை வச்சாதான் இவன் சோத்துல கையை வைக்க முடியும். கிராமம் இல்லாம நகரம் வாழுமா? விவசாயம் இல்லாம என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த உழவர் தினத்தை மனதில் கொண்டு நாட்டையும் நகரத்தையும் வீட்டையும் வளமாய் வாழ வைப்போம், வாழ வைப்போம். அதுவே உழவர் தினமே நம் உள்ளத்திலே போற்றப்படும் உன்னதனமான தினம் என்று என்னுடைய தீர்ப்பை சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் மூலம் வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.